हेलो एवरीवन वेलकम बैक टू एवोल्यूशन इंद वीडियो नम्बर लेवल थ्री एडवांस लेवल होम कार्डियो वर्कआउट नम्ब पाकपो सो ऑलरेडी नम्बर लेवल वन एंड लेवल टू वर्कआउट मुना वीडियो नम्बर पड़ीपोम अंत वीडियो पाकावेंगे की डिस्क्रिप्शन लिंक को पाकें सो अंत लेवल वन एंड लेवल टू वर्कआउट्स ईसिया आई अब नम्बर लेवल थ्री वर्कआउट के पोल फर्स्ट वर्कआउट पाता साइड नी किक्स वित् ऑब्लिक क्रंचेस लेवल टू ट्रंक ट्विस्ट वित् साइड नी किक्स पड़ी बट एडवांस लेवल नम्बर ऑब्लिक मसल क्रंचेस पड़पर लेग बैक पोर्शन ना मेल तूक किक पड़े ऑपोजिट एल्बोव उंगर नी साइड के नोकी ट्विस्ट एंड क्रंचेस पड़ो सेकंड वर्कआउट पाता बर्पीस वित् पुशअप्स लेवल टू वह बर्पीस मट पड़ो आना पुशअप्स नम्बर सेत आड पड़ा इंटेंसिटी अधिकमूँ उ चेस्ट मसल ना वर्क आगे थर्ड वर्कआउट वो प्लैंक ट्विस्ट वित् पुशअप्स लेवल टू प्लैंक होल्ड एंड ट्विस्ट पड़ो बट पुशअप्स वित् ट्विस्ट पड़पर इप्ली पड़ा नम्बर अपर बॉडी मसल स्टोनिंग उमोड कोर एंटीरियर शोल्डर्स चेस्ट मसल ट्राइसेप्स अब नम्बर स्टेबलाइजर मसल्स ना वर्क आगे नेक्स्ट वर्कआउट पाता माउंटेन क्लाइंबिंग प्लस ऑब्लिक नी क्रंचेस लेवल टू स्पीड माउंटेन क्लाइंबिंग पड़ो बट एडवांस ऑब्लिक मसल कॉन्सेंट्रेट पड़ी पड़ा नम्बर कोर अंड ऑब्लिक मसल्स ना वर्क आगे अदपोल एल वर्कआउट पुशअप पोजीशन नम्बर पड़ा आइसोमेट्रिका नम्बर पुशिंग अंड स्टेबलाइजर मसल्स एंगेजावे अत पाता स्क्वाट्स वॉक इत को टफावे हाफ स्क्वाट्स इलेना क्वार्टर स्क्वाट्स पोजीशन मेल इलाम वॉक पड़पर இந்த ஃபார்மை கரெக்டாக பார்த்துக்குங்க இல்லைனா பேக் பெயின் அண்ட் நீ பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி வந்தால் ஃபார்ம் தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ கரெக்டான ஸ்குவாட்ஸ் ஃபார்ம் வர வரைக்கும் இந்த ஒர்க் அவுட் பண்ண வேணாம் சிக்ஸ்த் ஒர்க் அவுட் பார்த்தோம்னா ஸ்பீட் ரன் ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைட்ஸ் லெவல் டூவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைட்ஸ் பண்ணும்போது இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாகும் அடுத்து பார்த்தோம்னா ஹைனீஸ் ரன் இதில் கை மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹைனீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம் ஃபார்வர்ட் ரன் பண்ண போகிறோம் லாஸ்ட் லெவல் அதாவது லெவல் டூவில் நம்ம ஒரே இடத்துல இருந்து ரன் பண்ணியிருப்போம் இதில் வந்து மூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா ஸ்குவாட்ஸ் ஜாக்ஸ் போன லெவலில் வெறும் ஜம்பிங் ஜாக்ஸ் அதாவது ஸ்பீடாக பண்ணியிருப்போம் அதில் வந்து ஸ்குவாட்டிங் பொசிஷன் இருந்திருக்காது பட் இதில் நம்ம ஒயிட் ஸ்குவாட் பண்ணிவிட்டு மேலே ஜம்ப் பண்ண போகிறோம் இது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க்அவுட் பார்த்தோம் அப்படின்னா பைசைக்கிள் கிரன்ச்சஸ் இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆப்ஸ் ஒர்க்அவுட் இதை ரொம்ப கண்ட்ரோலில் நம்ம பண்ணோம் அதை ஹோல்ட் பண்ணி ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம பண்ணோம் ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்ட் நிறைய பண்ணலாம் பட் ஆனால் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆப்ஸில் ஃபுல்லாக ரீச் ஆகாது நெக்ஸ்ட் ஒர்க்அவுட் பார்த்தோம் அப்படின்னா பிளாங்க் அப்டக்ஷன் அண்ட் டர்ன் லெவல் டூவில் வெறும் அப்டக்ஷன் மட்டும் பண்ணியிருப்போம் பட் இதில் லெக் அப்டக்ஷன் ப்ளஸ் டேர்னிங்கும் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் இது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் நீங்கள் கரெக்டாகவும் ஸ்லோவாகவும் பண்ணியிருந்தா லெவல் த்ரீ அதாவது அட்வான்ஸ் லெவல் ஒர்க் அவுட் நம்ம பண்ணி முடித்தாச்சு லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை பார்த்துருங்க அதை முடிச்சுட்டு அதாவது லெவல் ஒன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு லெவல் டூ செகண்ட் வீக் போங்க லெவல் த்ரீ தேர்ட் வீக் போங்க லெவல் ஒன் ஈஸியாக இல்லை டஃப்பாக இருக்குன்னா அதை செகண்ட் வீக்கும் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் லெவல் டூ வந்து உங்களுக்கு ஈஸியாக இல்லை டஃப்பாக இருக்குன்னா அது இன்னொரு வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லெவல் மூவ் ஆகுங்க இப்படி தான் நம்ம ஒர்க் அவுட்டை கொண்டு போகணும் ஸோ இதை வந்து ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இந்த லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அதுக்கப்புறம் ஈஸியாக இல்லை டஃப்பாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்கள் கொண்டு போகலாம் இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒன் மந்த் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் இருக்கும் ரொம்ப அப்நார்மல் ஃபேட் லாஸ்லாம் கிடையாது ஸோ 1% 2% அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபேட் லாஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ஹெல்த்தியும் கூட இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டயட் நீங்கள் எந்தளவுக்கு டயட் கண்ட்ரோல்டாக இருக்கீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்கும்
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்.